ஹாய் நண்பா. ஸோ இன்றைக்கான ஜாப் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராமில் மட்டும்தான் நிறைய விதமான தனியார் வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பாக்ஸில் டிஎன் ஜாப் ஸோன் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், நம்மளுடைய சேனல் வந்துடும். நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுக்கு சிஹெச்எஸ்எல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போன மந்த் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎல்னு சொல்லக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து உங்களுக்கு எம்டிஎஸ்னு சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் எப்படியும் 5000க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. ஏன்னா 2020லேருந்து எந்த ஒரு வேகன்சியுமே போடலை. அப்படி பார்க்கும்போது 5000 வேகன்சிக்கு அதிகமான வேகன்சி தான் இருக்குது. ஸோ இந்த வேகன்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எண்ணெயிலேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2/2021 சரிங்களா, இன்னும் ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. அதிலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கான ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி இல்லைனா 5ஆம் தேதி தான் கிடைக்கும். அது கிடைச்சதும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, தென் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லா வீடியோவுமே 1 பை 1 வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஜாப் பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் நான் வந்து 2019 வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு இந்த ஜாப்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே ஒரு சின்ன பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கான சேலரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 20,000 கிட்ட வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலும் நிறையவே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக நீங்கள் 18 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 25 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக உங்களுக்கு கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அந்த வெப்சைட் தான் அப்ளை பண்ண போறீங்க. அதாவது ssc.nic.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து போட்டுருப்பாங்க, அதாவது 100 ரூபீஸ். அதாவது எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆல் உமன் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ரிமைனிங் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மூலமா தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் இருக்கும், ஒன்று பேஸ் 1 இன்னொன்று பேஸ் 2 சொல்லக்கூடிய எக்ஸாம் தான். பேஸ் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுக்கு அந்த லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ இருக்காது. 10ஆம் வகுப்பு தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 1 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்டிவ் டைப், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். பேஸ் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பரை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் வந்து உண்டு. நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினீங்கன்னா 1.25 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த வேலைக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இருக்கட்டும், எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பை.